முல்லைத்தீவு மாவட்டத்தின் மூங்கிலாறு கிராமத்தைச் சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி ஜோகராசா நிதர்சனாவின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டு ஐந்து பேரினதும் விளக்கமறியல் எதிர்வரும் பதினெட்டு வரை நீக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்ற நீதிபதி டி சரவணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போது சந்தேக நபர்கள் ஐந்து பேரினதும் விளக்கமறியல் எதிர்வரும் பதினெட்டு வரை நீடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த மாதம் பதிமூன்றாம் திகதி முதல் காணாமற் நிதர்சனா கொலை செய்யப்பட்ட நிலையில் பதினெட்டாம் தேதி சடலமாக அவரது வீட்டிலிருந்து சுமார் நானூறு மீட்டர் தொலைவில் மீட்கப்பட்டிருந்தார் கடந்த பதிமூன்றாம் தேதி தனது வீட்டிலிருந்து அக்காவின் வீட்டுக்கு செல்வதாக கூறி வீட்டிலிருந்து புறப்பட்ட நிதர்சன பின்னர் காணாமற் போனதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் பதினைந்தாம் தேதி புதுக்குடியிருப்பு காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தனர் ஆனால் இக்கதைகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்தது ஆரம்பத்தில் நிதர்சனா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் அவரது அக்காவின் கணவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணையை ஆரம்பித்தனர்